ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரிஜினல் மிளகு எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரிஜினல் மிளகு கொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா உயரமான ஒரு குச்சியில் ஏற்றி விடுவாங்க. இது வந்து மிளகு கொடி, நல்லா உயரமாக அப்படி வளரும். இப்போ இது இந்த கொடியில் தான் வந்து சின்ன சின்னதாக அப்படியே ஒரு குட்டி குட்டியாக வந்து மிளகு காய்க்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மிளகு. இந்த மிளகை வந்து நல்லா பதம் வந்த பிறகு இந்த மாதிரி பறித்து வெயிலில் வந்து நல்லா காய வைப்பாங்க. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கும் போதே மிளகை வந்து பறித்து எடுத்துருவாங்க. பறித்து நம்ம நல்லா உதுத்து வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலராக மாறும். அதுதான் வந்து ஒரிஜினல் மிளகுன்னு சொல்லலாம். அதில் தான் காரம் வந்து அதிகமாக இருக்கும். சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு நல்லா கருப்பாக இருக்கணும், நல்லா பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கிற மிளகை எடுத்து அவங்க வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் நல்லா வேக்காடு விடுவாங்க. வேக்காடு விட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கணும். இது மாதிரி வருங்க. ஆனால் ஒரிஜினல் மிளகு அப்படிங்கிறது இப்படி தான் பதப்படுத்துறது.